फ्रेंड्स इत व पालक पर्प कीर कड़यल इत व विलेज स्टैल से पाक सूपर इत व रोम डिफ्रंट विलेज सैडल पाती अड़पा अड़पो रोम टेस्टा अदार यूस पड़ी को रोम रागी बाल्स कली सदम इतमी अगर वो नल्क वेपोद इतमी से रोम टेस्टा नानू सापे अवलो टेस्टा अटकसमार அந்த ஸ்டைல்ல தான் எப்படி செஞ்சாங்கன்றது எங்க மாமியார் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த ஸ்டைல்ல தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கும் பிடிக்கும் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. थैंक यू. ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாலக்கீரை பருப்பு கடையல் தான். இது வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாலக்கீரைல அதிகமாக இரும்பு சத்து இருக்கதனால வீக்லி 2 வைஸ்ல 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்க நல்லா சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்தியானது கூட. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட் பாலக்கீரை எடுத்து நான் அதோட தண்டுகள் எல்லாம் சேர்த்து செய்ய போறேன். அதே வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பும் கீரையும் வந்து நம்ம குக்கர்ல தான் வேக அடிக்க போறோம். அதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கேன். அதல 50 கிராம் தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பை வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. नाल पंड पल्ल वंदु पूंडु एड़त्तुकलां और मीडियम साइज वेंगायं कुछ पेरुपसा कट पड़ी सेत्तुकलां कारत्तुकाग ना वंदु 8 पच्चे मुलागा एड़त्तुरुक्कें कार अधिकमा वेनंटोंगु कुड़ुदलाव सेत्तुकलां इदुकु कार मेना पच्चे मुलागा टेस्ट पच्चे मुलागा वंदु अधिकमा कड़िकों इंद कुड़ंबुकु कार टीस्पून मंजत्तूल एड़त्तु इंद मेल पगुदी मट्टु कट पड़ी एड़त्तु नम्म तक्काली अप्पडिये सेत्तुक्क पोरों पाति पाति कट पड़ी सेत्तुकलां ना இந்த கடையலுக்கு 4 தக்காளி எடுத்துக்கேன். இதுக்கு வந்து புளிப்பு அதிகமா இருந்தா தான் டேஸ்டும் நல்லா இருக்கும். சோ பருப்புக்கு தேவையான தண்ணி ஊத்தி கொஞ்ச நேர பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ விசில் போடாம கொஞ்ச நேர பருப்பு வேகட்டும். फ्रेंड्स பருப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு கொஞ்சண்டு வெந்தா போதும். ஏன்னா நம்ம கீரோட சேக்கும் போது வந்து பருப்பு சீக்கிரமா வேகாது. அதனால கொஞ்சமா வெந்த அப்புறம் நம்ம கீரை சேக்க போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். இதோட நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி 3ல இருந்து 4 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நான் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். நல்லா குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதுனால 4 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடஞ்சி விட்டு போறோம். நல்லா இதோட பருப்பு சட்டி பருப்பு கறியில சட்டி இருந்தால கரஞ்சிக்கலாம். என்கிட்ட அது இல்ல. அதனால நான் குக்கர்ல கடைய போறேன். இந்த பருப்பு கடையத்துக்கு முன்னாடி இதல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துறணும். அது எடுத்தா தான் வந்து பருப்பு வந்து நல்லா பருப்பும் கீரையும் நல்லா மசியும். அதனால ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எடுத்துறலாம். நம்ம கடையும் போதே பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மத்து வச்சு நல்லா சீக்கிரமா குழம்பு வெந்ததனால சீக்கிரமா இது கரஞ்சிடும். இது மாதிரி கரஞ்சிக்கலாம். நம்ம சவுளதான் பாத்தீங்கன்னா எல்லாம் மசிச்சாச்சு. எடுத்து வச்சிருக்க தண்ணியும் சேர்த்து ஒரு கலக்க கலக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம இந்த கீரைக்கு ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா நம்மளோட சுவையான வில்லேஜ் ஸ்டைல்ல பாலக் பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பருப்புக்காக கடாய் சூடிருச்சு. இதல வந்து நான் கொஞ்சமா எண்ணெய் இட்டுக்கறேன். நம்ம இந்த கீரை தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெய் இல்ல கடலெண்ணெய் தாளிச்சனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்போ வந்து தாளிக்க போறேன். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், வாசனைக்காக கொஞ்சம் வெந்தயம், और कुछ मीडियम साइज रेड चिल्ली सी ना वरीको ना गोल्डन कलर मारी नाम इतना नम्बर तालीट नम्बर
கீரையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த தண்ணி எடுத்து ஊற்றினோம்னா அரைச்சி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாலக் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ராகி பால்ஸ், அதாவது களிக்கு சாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.